அந்த உடலுறவுங்கிறது ஒரு செக்ஷுவல் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் ஒரு உடலுறவுக்கும் இன்னொரு உடலுறவுக்கும் நடுவில் இடைவெளி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு முறை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் கிடச்சா போதும் உடலுறவு இருந்துரும் உடலுறவு இருக்கட்டும் அப்படிங்கிறது அபத்தம் அது தப்பு ஒரு உடலுறவு எது எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கருத்தரித்தலில் வந்து முடியும் ஆத்திச்சுடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் கண்ணன் இன்றைக்கி நம்ம காணொலியில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஃபர்ட்டிலிட்டி குழந்தை பேரின்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுர்வேதத்தில் இதை வந்து வந்தியத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா முதல்ல என்ன என்ன அப்படின்னா அதாவது ஒரு தம்பதி ஒருவருட காலத்திற்கு எந்த விதமான கருத்தரை சாதனமும் பயன்படுத்தாமல் ஒரு உடலுறவில் ஈடுபடும் பொழுது அப்படி இருந்தும் குழந்தை உண்டாகவில்லை கர்ப்பம் தரிக்கவில்லை அப்படிங்கும்பொழுது அதை வந்து இன்ஃபர்டிலிட்டி ஏன் இந்த விஷயங்கள் இப்போ இப்படி நடக்குது செக்ஷுவல் லைஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி அப்படின்னு பொழுது அவங்களுக்கு நடுவில் அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் உறவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயம் மற்றும் உடலுறவு சார்ந்த உடலுறவில் இருக்கக்கூடிய சில ஒரு மாயை ஒரு பொய்யான கட்டமைப்பு அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு இந்த காணொலியில் அதை பற்றி நம்ம பார்த்துருவோம் ஸோ இப்போ ஒரு செக்ஷுவல் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹவு குட் இட் இஸ் நம்ம ஒரு ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு உடலுறவு ஒரு கல்யா ஒரு கல்யாணமான ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உடலுறவுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆரோக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல புரிதல் இது எல்லாமே இந்த உடலுறவனில் நமக்கு கிடைக்கும் சரி இந்த அப்போ அப்படிப்பட்ட அந்த உடலுறவுங்கிறது ஒரு செக்ஷுவல் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் பலருக்கும் அதை பற்றின ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறத எங்களோட ஓபியில் நாங்கள் பேஷன்ஸ் பார்க்க வரும்பொழுது அவங்கக்கிட்ட நாங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கும் பொழுது இதில் இந்த விஷயத்தை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது எங்களுக்கு கிட்டே ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஒரு இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட் தான் அவங்கக்கிட்ட கேட்டப்போ உங்களோட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிற அதோட இன்டர்வல்ஸ் எவ்வளோ இருக்கும் எத்தனை ஒரு உடலுறவுக்கும் இன்னொரு உடலுறவுக்கும் நடுவில் இடைவெளி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு முறை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது உடலுறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் எவ்வளோ நேரம் அது இருக்கணும் எப்படிப்பட்ட சூழலில் அது இருக்கணும் அதற்கு தேவையான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு உடல் சார்ந்த விஷயம் கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உடலுறவு அப்படிங்கிறது ஒரு உடல் சார்ந்த விஷயம் கிடையாது முழுக்க முழுக்க தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் மனம் சார்ந்த விஷயம் மனசு சார்ந்த விஷயம் சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு முறை ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் கிடைச்சா போதும் உடலுறவு இருந்துடும் உடலுறவு இருக்கட்டும் அப்படிங்கிறது அபத்தம் அது தப்பு அப்படி இருக்கிற உடலுறவில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தோஷமும் கிடைக்காது சந்தோஷம் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்றது ஒரு ஃபிசிக்கல் ப்ளஷர் கிடையாது உடலுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் கிடையாது மனதிற்கு கிடைக்க வேண்டிய புத்துணர்ச்சி அதுதான் நீங்கள் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன இதில் அந்த மனசுக்கான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த உடல் உறவுகளும் நடக்கும் அந்த ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் வந்து நம்ம புத்துணர்ச்சியாக உணர்வோம் ஆனால் அந்த புத்துணர்ச்சியை நம்ம உணரணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒரு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ பேஷன்ஸ் கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவங்களோட டியூரேஷன் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்னுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர் பிளே இருக்கணும் ஃபிஃப்டீன் தான் இன்டர் கோர்ஸோட டியூரேஷனே ஸோ இன்றைக்கி அதை யாராவது செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கத்தையும் ஒரு மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலனங்கள் அந்த டைமில் வரும் நம்மளுக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்றது இயல் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் இது எல்லாம் போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா டைம் அதாவது ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடமாவது ஃபோர் பிளேன் சொல்லக்கூடிய அந்த முன் விளையாட்டு அவசியம் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தான் இரண்டு பேருக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் நடக்கும் அந்த மனசுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா இவ்வளவு மணி நேரம் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் அந்த முன் விளையாட்டு இருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் ஒரு டைமை வந்து ஒரு இன்ட்ரகோர்ஸ்க்கு நம்ம உடல் உறவிற்கு பயன்படுத்தும் பொழுது தான் நமக்கு அந்த உடல் உறவினுடைய முழு பயனையும் முழு ஒரு என்ன சொல்கிறது உடல் சுகத்தையும் மனசில் இருக்க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு புத்துணர்ச்சியும் நம்மளால் உணர முடியும் ஏன் இந்த டைம் அப்படின்னா பெண்களுக்கு இயல்பாகவே கூச்ச சுபாவம் உடையவர்கள் அவங்க அந்த கூச்சத்தை விட்டு வெளியே வந்து திரும்பவும் நம்ம அந்த இல்லற வாழ்க்கைக்குள்ள நுழையும் பொழுது தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கு காலதாமதம் இருபது நிமிடம் கண்டிப்பாக எடுத்துக்கும் ஒரு ஆண் வந்து அந்த அவசியம் கிடையாது இதை வந்து ஈஸ்வராக இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலனா மேற்கத்திய நாடுகளில் முக்கியமாக இந்த பனிப்பிரதேசங்கள் அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் குளிர் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் சும்மா ஒரு அதை ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அந்த டான்ஸ் பேர் தெரியல ஒரு இருபது முப்பது நிமிடம் டான்ஸ் ஆடுவாங்க அந்த டான்ஸ் வந்து எதுக்காக ஏன் அந்த டான்ஸை வைக்கிறாங்கன்னா அந்த டான்ஸ் ஆடும் பொழுது தான் இரண்டு பேருக்கும் பாலுணர்வு தூண்டுதலே நடக்கும் அந்த ஊரோடைய கிளைமேட் அப்படி இருக்குது நம்ம ஊர் கிளைமேட் அப்படி இல்லை அந்த பாலுணர்வு தூண்டுதல் அப்படிங்கிறதே வந்து அதுக்கே வந்து அவங்க ஒரு முப்பது நிமிஷம் ஆனால் தான் பாலுணர்வு தூண்டுதலை எடுத்துக்க மு எடுத்துக்குது அப்படின்னா ஸோ நம்ம ஊரில் பெண்கள் அந் நம்ம ஊர் கிளைமேட் அப்படி இல்லை பட் ஸ்டில் இருந்தாலும் அது ஒரு பால் உணர்வு தூண்டுதலை ஒரு பெண்கள் இருபது நிமிடம் கண்டிப்பாக டைம் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களால அந்த முன் விளையாட்டில் ஈடுபடவும் முடியும் அதை வந்து என்ஜாய் பண்ணவும் முடியும் உடல் ரீதியாகவும் அதை என்ஜாய் பண்ணணும் மன ரீதியாகவும் என்ஜாய் பண்ணணும் இதில் நம்ம உடல் ரீதியாக மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு பலனும் கிடையாது மனசோட இதை ஒன்றி பார்க்கும் பொழுது மட்டும்தான் இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஏன் இதை இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு உடலுறவு எது எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கரு தரித்தலில் வந்து முடியும் ஒரு கரு அப்படிங்கிறது எதை எதை குறிக்கிது ஒரு பெண் கர்ப்பம் தரித்தலை குறிக்கிது ஒரு பெண் கர்ப்பம் தரித்தல் அப்படின்னா அவ ஒரு கருவை சுமக்கிறான் அந்த கரு நாளைக்கு ஒரு குழந்தையா வெளியே வரும் அப்போ அந்த பெண் ஈன்றெடுக்கிறது ஒரு குழந்தையை மட்டும் இல்லை அடுத்த தலைமுறையவே அந்த பெண் உருவாக்குறாள் அப்படிங்கும் பொழுது அந்த ஆரோக்கியம் எதில் இருக்கும் அப்படின்னா ஒரு ஆண் பெண் அதாவது ஒரு மரம் நல்லபடியாக வளரணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் அதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கணும் ஒன்று அந்த விதை நல்லா இருக்கணும் அந்த விதையை விதைக்கிற மண்ணு நல்லா இருக்கணும் இதில் விதை அப்படிங்கிறது ஆணனுடைய விந்தனும் பெண்ணினுடைய முட்டை இந்த ரெண்டு விதையும் ஆரோக்கியமான மண் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணின் கர்ப்பப்பையில் விதைக்கப்பட்டால் தான் அதுக்கப்புறம் அந்த பெண்ணினுடைய அந்த ஒன்பது மாத காலம் கர்ப்ப காலம்னு சொல்லக்கூடிய ஒன்பது மாத காலம் அதை பராமரிக்கணும் ஒரு செ செடி நட்டு வச்சோன்னே அது எப்படி நம்ம வேலி கட்டி நம்ம தண்ணி விட்டு துளிர் விட்ட உடனே அதில் மற்ற பூச்சிகள் அண்டாமல் மற்ற கலை செடிகள் வராமல் இருந்து பாதுகாத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த விதையை விதைச்சதுக்கப்புறம் அந்த மண்ணார் மண் சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பையை வந்து அந்த பெண் கண் தன்னுடைய கர்ப்ப காலத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மர மரத்தை நம்ம பாதுகாத்து அது நாளைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பழம் அதாவது அந்த பலன் அதை வந்து நம்ம எப்படி அனுபவிக்கிறோமோ அப்படி தான் இந்த ஒரு குழந்தை அப்படிங்கிற விஷயமும் அடுத்த தலைமுறையை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம யாரும் மறந்துடக்கூடாது இந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது மாதத்திற்கு இரு முறை அவ்வளவுதான் இருக்கணும் அதிகபட்சம் போனால் மாதத்திற்கு மூணு முறை மாதத்திற்கே மூணு முறை தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரிய முறை நம்மளுடைய ட்ரெடிஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறது நம்ம சிஸ்டம் அதை தான் சொல்லிக் கொடுக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா அந்த விஷயம் அந்த உடல் உறவில் திகிட்டல் ஏற்படாது திகட்டல் ஏற்படலை அப்படின்னா அதனுடைய சுவை நமக்கு ரொம்ப நாளைக்கு அதோட பலன் கிடைக்கும் சுவை கிடைக்கும் இந்த உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா எண்பது எண்பத்தைந்து வயதுலையும் இல்லற வாழ்க்கையை சந்தோஷமா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ கிழவன் கிழவிகள் அதாவது தாத்தா பாட்டிகள் இருக்காங்க அப் அந்த வயசுலேயும் அவங்க அந்த ஒரு ஒரு அந்யோன்யம் ஒரு நெருக்கத்தை நெருக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய இளமை பருவத்தில் அவங்க கடைபிடித்த இந்த கலவி ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் இதை நான் இவ்வளோ நேரம் நான் சொல்ல வந்த விஷயம் வந்து இந்த கலவி ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் இந்த ஒழுக்கத்தை இப்போ நம்ம கடைபிடிச்சோம்னா நம்மளுடைய ஆயில் கண்டிப்பாக நீளும் அந்த நீண்ட ஆயில்லையும் நம்மளுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறது இந்த கலவி ஒழுக்கம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் அதை வந்து சரி வர ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு பதிவை கொடுக்கணும் இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்து அந்த இதை ஃபாலோ பண்ணிங்களா அதுக்கான முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்கலாம் ஸோ இனி அடுத்த காணொலியில் இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான காரணங்கள் என்னென்ன ஏன் இதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஆத்திச்சொட்டி நேர்கள் அனைவருக்கும் நன்றி